2011 அன்றைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அப்பொழுது முதலமைச்சராக இல்லை. 2011 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி குறித்து 2010 ஜூலை மாதம் 19 அன்று போயஸ் கார்டனில் முதல் கட்ட சந்திப்பு நடைபெறுகிறது. இங்கே மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய பல மாவட்ட செயலாளர்கள் எங்களோடு வந்தார்கள். பேராசிரியர் அருணா அவர்கள் இருந்தார்கள், அவர் மறைந்து விட்டார். அவரிடத்திலே நான் வைத்த மிக முக்கியமான 3 கோரிக்கைகள் தயவுகூர்ந்து எல்லோரும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த 3 கோரிக்கைகளை மிக முக்கியமான ஒன்று, அம்மா எங்களுடைய தேவேந்திரகுல சமுதாயத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கை, இந்த தேவேந்திரகுல வேளாண் இந்த அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்பது. ஜெயலலிதா அவர்கள் உடனடியாக சொன்னார், நான் அப்படித்தானே அழைக்கிறேன் என்று சொன்னார். நீங்கள் அப்படித்தான் அழைக்கிறீர்கள், ஆனால் அதுக்கு அரசாணை வேண்டும் என்பதை நாங்கள் சொன்னோம். வன் செஞ்சா போச்சு அந்த அம்மாவுடைய பதில். இரண்டாவது, இந்த உள் இடஒதுக்கீடும் கருணாநிதி ஒன்று கொண்டு வந்து, ஏற்கனவே இடஒதுக்கீடு பாதி போயிடுச்சு, இப்போ மீதியும் அருந்ததிரி கொடுத்துட்டாரு. நாங்கள் எந்த இடத்துல ஆதிராவிடர்னு பாதி போயிடுச்சு, அருந்ததிர்னு போன பிறகு தேவேந்திரோட வேளருக்கு அங்கே என்னமா வேலை இருக்குது. எனவே அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை முரண்பாடுகளை நீக்க வேண்டும் என்று செய்யலாம் என்று சொன்னார். தியாகி இமானுவேல் சேகரனுடைய பிறந்த நாள் நினைவு நாளை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கிறது. பத்தில் ஜூலை மாதம் தொடங்கி தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று நாம் அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று அந்த கூட்டணியில் நம்மளை இணைத்து கொண்டு நாம் பேசினோம். பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசணும். 2011 சட்டமன்ற தேர்தல் வந்தது, வெற்றி பெற்றோம். மே மாதம் 18 பதவியேற்றார்கள். செப்டம்பர் மாதம் 11 அண்ணங்கொண்டு ஒரு துன்பத்தை விட்டார். 7 பேர் பரமக்குடியில் துப்பாக்கி சுடல் வந்துருச்சா வம்பு சார்? அதில் நான் வாக் அவுட் பண்ணேன், கொஞ்சம் மனத்தாங்கல் வந்தது. நம்ம பேசாமல் இருந்திருக்கலாம், ஆனால் வரலாற்றில் என்னால் வந்து பேசாமல் இருக்க முடியல. 7 பேர் இருந்த அன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, தலைவரும் இருந்துட்டாரே என்ற ஒரு குற்றச்சாட்டு வரலாற்றில் என்னைக்காவது ஒரு கரும்புள்ளி வரக்கூடாதுன்னுக்காக பரவாயில்லை. சரி, ஆட்சிக்கு வந்தோம், 3 மாதத்துலேயே சண்டை போட வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. இருந்தாலும் கூட பரவாயில்லை, நம்மை காட்டிலும் இந்த சமுதாயம்தான் பெரியதுன்ற அடிப்படையில் தான் நான் வந்து அன்னைக்கு வாக் அவுட் பண்ணேன். அதுலேருந்து அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை கிடையாது. ஏ, அதுக்கு பிறகு செப்டம்பர் முடிஞ்சு 2012, நல்ல கவனமாக கேட்டுங்க, 2012 சங்கரங்கோயில் சட்டமன்ற தேர்தல் கொஞ்சம் நல்ல கம்ம முக்கியமாக கேட்டு. சங்கரங்கோயில் சட்டமன்ற தேர்தலில் அப்போது பெரிய அளவுக்கு மின்சார தட்டுப்பாடு ஏப்ரல் மாதத்தில். சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதியில் உங்களுக்கு தெரியும், புதிய தமிழகம் 60,000-70,000 மேற்பட்ட வாக்குகளை வச்சுருக்குது. நம்முடைய வாக்குகள் இல்லாமல் நிச்சயமாக அவர்களால் வெற்றி பெற முடியாது. ஜெயலலிதா அவர்கள் ஓபிஎஸும் நத்தம் விஸ்வநாதனும் என்னை கூப்பிட்டு மாதிரி அம்மா பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. என்னென்னா பார்க்கறது, நீங்கள் 1 வருஷம் ஆச்சு, 1 கோரிக்கை நிறைவேற்கலை, இல்லை இல்லைண்ணா நிச்சயமாக அம்மா நிறைவேற்றுறன்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, அவங்க ஆட்சி இருக்கிறாங்க, நம்மளுக்கு நான் வந்து நம்மளுக்கு ஏதாவது கோரிக்கை நிறைவேற்றி தரக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க, சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு போன. அப்போது என்னங்க வந்து நீங்கள் 3 கோரிக்கை தான் வச்சேன், ஒன்றும் கூட நிறைவேற்றல. இமானுவேலுக்காவது நீங்கள் வந்து ஒரு அரசுகளாக அறிவிச்சிருக்கலாம், அதையும் செய்யலை. உள்ளுதுக்கு பிரச்சனை செய்யலை. தேவேந்திர அறிவிப்பு இல்லை, இல்லை இல்லை, நான் வந்து நிச்சயமாக சங்கரங்கோயில் சட்டமன்ற இடைத்தேர்தல் இப்படி தேர்தல் அறிவிச்சதுனால அந்த விதிமுறைகள் நமக்கு வந்து ஒத்து வரல, அது அது செய்யக்கூடாது. அது முடிஞ்ச உடனே நான் வந்து உங்களுக்கு அறிவிச்சிட சொன்னேன். நம்பணுமா நம்ப வேண்டாமா? நம்பித்தான் ஆகணும் சார். அப்போது அதை ஏற்றுட்டு தான் நான் சங்கரங்கோயில் சட்டமன்ற தேர்தலில் எல்லா கிராமங்களுக்கும் பிரச்சாரம். அப்போது அங்கே சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதிக்கு அவங்க பிரச்சாரத்துக்கு வராங்க. வர்றதுக்கு முன்னாடி ஓபிஎஸ்க்கு ஃபேக்ஸ் அனுப்பி
இது மாதிரி கிருஷ்ணசாமியை நல்லா பிரச்சாரம் பண்ண சொல்லுங்கள், நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலில் முறிந்த பிறகு அறிவிக்கும்னு சொன்னார். ஓபிஎஸ் இப்போ துணை முதல்வராக இருக்கிறார், அவருடைய மனச்சாட்சி நிச்சயமாக பதில் சொல்லும், மறுக்க முடியாது. வேண்டுமென்று சொன்னால் அம்மையாருடைய நினைவிடத்துக்கு போனால் அது நிச்சயமாக நினைவு வரும் என்று சொன்னால் அவர் போகணும். இந்த வாக்குறுதியை கொடுத்தார்களா இல்லையா என்பதை கேட்கணும். எனவே நான் இன்னைக்கு மட்டும் அல்ல, தொடர்ந்து இந்த கோரிக்கையை எந்தெந்த தளங்களிலே சொல்ல முடியுமோ அந்த அத்தனை தளத்திலே சொல்லிட்டு தான் வரம் வலியுறுத்திட்டு வரேன்.